ஹாய், நான் ஜெனி. பொதுவாக இன்னைக்கு டெக்னாலஜி அப்படின்னாலே ஜெர்மன் இல்லை ஜாப்பனீஸ் டெக்னாலஜி தான் பெஸ்ட்டுன்னு நிறையா பேர் சொல்லுவாங்க. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தமிழரோடைய டெக்னாலஜி தான் இந்த உலகமே அண்ணாந்து பார்த்துச்சு. அவர் தான் மன்னர் கரிகால சோழன். ஜோர்டானில் வந்து ஜாவா டேம் இருக்குது, எகிப்தில் வந்து செட்டல் கெஃப்ரா டேம் இருக்குது. இந்த டேம்ஸுமே 2000 வருஷம் முன்னாடி கட்டினாங்க தான். ஆனால் அந்த டேம்ஸோட இன்றைய நிலைமை வந்து சிதைவடைஞ்சிருக்கு. ஆனால் அதே 2000 வருஷத்துக்கு முன்னாடி கரண்ட்டு கூட இல்லாமல் கட்டிய கல்லணை எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது? அதே மாதிரி மன்னர் கரிகால சோழனுடைய வாழ்க்கை மற்ற மன்னர்களுடைய வாழ்க்கை மாதிரி இருக்காது. அவருடைய வாழ்க்கை வரலாறே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, கல்லணைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற தொழில்நுட்ப ரகசியங்கள் என்ன, எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். போலாம். ரைட், மன்னர் கரிகால சோழன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு திருச்சியில இருக்கிற உறையூரை தலைநகரமா வச்சு ஆட்சி செஞ்ச ஒரு சோழ மன்னர். இவருடைய அப்பாவும் ஒரு வல்லமை பொருந்திய ஒரு சோழ பேரரசர். அவர் பேர் மன்னர் இளஞ்சென்னி. இவரை ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, 2வது நூற்றாண்டப்பெல்லாம் இந்தியாவே முழுக்க முழுக்க மௌரியர்களுடைய வசம் இருந்துச்சு. அப்போ இந்தியாவே ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஆப்கானிஸ்தானில் இருக்கிற சில பகுதிகளையும் உள்ளடக்கி தெற்குல தமிழகத்துக்கு மேலே வரைக்கும் மௌரியர்கள் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ மௌரியர்களுடைய ஆட்சியை தமிழகத்தில் பரவ விடாமல் தடுத்ததே கரிகால சோழனோட அப்பாவான மன்னர் இளஞ்சென்னி தான். ஸோ இவர் ஒருத்தரால் திடீர்னு கொல்லப்படுறாரு. அந்த எதிரியால் கொல்லப்படுறப்ப தன்னுடைய மரண படுக்கையில் இருக்கிறப்ப தன்னுடைய மனைவியையும் தன் குழந்தையையும் மனைவியோட அண்ணன் அதாவது கரிகால சோழனோட மாமா கிட்ட ஒப்படைச்சு தனக்கப்புறம் தன்னுடைய பையன்தான் உறையூருக்கு மன்னராக வரணும் அப்படின்னு சத்தியம் வாங்கிட்டு அவர் இறந்து போகிறார். ஆல்ரெடி அப்பாவை கொன்ன எதிரிகள் இளவரசர் உயிரோடு இருக்கிறாருன்னு தெரிஞ்சால் அவரையும் கண்டிப்பாக கொன்னுருவாங்க அப்படின்னு உறையூர்லேருந்து கருவூர் அப்படின்ற ஊருக்கு தப்பிச்சு போகிறாங்க. இந்த கருவூர் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி இருக்கிற கரூர் தான். ஸோ அங்கே தப்பிச்சு போனதுக்கப்புறம் சோழ இளவரசர் உயிரோடு தான் இருக்கிறாருன்ற விஷயமே வெளியே தெரியாமல் அவங்க வளர்க்குறாங்க. எப்படி ஒரு இளவரசருக்கு சின்ன வயசில் வந்து சிலம்பம் வாழ்வீச்செல்லாம் சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்களோ அதே மாதிரி இளவரசரான கரிகால சோழனையும் வளர்க்குறாங்க. கொஞ்சம் வருஷம் கழித்து இளவரசர் கரிகால சோழன் உயிரோடு தான் கரூரில் இருக்கிறாருன்ற விஷயம் உறையூரில் இருக்கிற சோழ அமைச்சர்களுக்கு தெரிய வருது. சோழக்குள வழக்கப்படி அதாவது வேளையக்குள வழக்கப்படி பிடர்தலை அப்படின்ற ஒரு பட்டத்தையான யாரோட கழுத்தில் மாலை போடுதோ அவங்க தான் சோழ நாட்டை ஆளக்கூடிய ராஜாவாக அரியணையில் அமர்வாங்க. அதனால் இளவரசரை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த யானையை உறையூர்லேருந்து கரூருக்கு அனுப்புகிறாங்க. அந்த யானை கரெக்டாக கரிகால சோழனோட கழுத்தில் மாலை போடுது. கரிகால சோழன் அரசராக அந்த யானை மேலே உட்காந்து உறையூருக்கு வர்றார். ஸோ இளவரசர் உயிரோடு இருக்கிறாருன்றது தெரிஞ்சோடனே அப்பாவை கொன்ன எதிரிகள் மறுபடியும் கரிகால சோழனை கொலை பண்ணுறதுக்காக உறையூருக்கு வர்றாங்க. அங்கே யாருக்கும் தெரியாமல் கரிகால சோழனை பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுடுறாங்க. அவர் ஜெயிலில் இருக்க இருக்க வெளியே அவருடைய மக்கள் செல்வாக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் இப்படியே விடக்கூடாது, எப்படியாவது கரிகால சோழனை கொன்னரணும் அப்படின்றதுக்காக அந்த ஜெயிலில் தீ வச்சிடுறாங்க. அப்போ தன்னுடைய மாமாவுடைய உதவியோட கரிகால சோழன் அந்த நெருப்புலேருந்து தப்பிச்சு வெளியே வர்றாரு. அப்போ அவருடைய ரெண்டு காலும் கருகிடுது. அதனால தான் அதாவது அதுக்கப்புறம் தான் அவருடைய பேரே கரிகாலன் அப்படின்னு வந்ததாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. இவ்வளோ இன்சிடென்ட் நடக்கிறப்ப கரிகால சோழன் மன்னருக்கு வெறும் 10-12 வயசு தான் இருக்கும். ரொம்ப கம்மியான வயசில் அரியணை ஏறின முதல் தமிழ் சோழ மன்னர் கரிகால சோழன் தான். ஸோ ஒரு சின்ன பையன் தான் மன்னராக இருக்கிறாரு. ஸோ ஈஸியாக போர் தொடுத்து அவரை தோக்கடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக சேர மற்றும் பாண்டிய மன்னர்கள் ஒன்றா சேர்ந்து வெண்ணி அப்படின்ற ஊரில் கரிகால சோழனுக்கு எதிராக போர் தொடுக்கிறாங்க. இந்த வெண்ணி அப்படின்ற ஊர் இன்றைக்கி நீடாமங்கலம் பக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த போரில் வந்து அந்த சின்ன பையன் 12 வயசு பையன் கரிகால சோழன் என்ன பண்ணுறாரு, சேர மன்னரான பெருஞ்சேரலாதன் மேலே அம்பு ஏறாரு. அந்த அம்பு வந்து அந்த சேர மன்னரோட மாரில் பட்டு முதுகில் தொலைச்சி நிற்கிது. ஆனால் அப்பையும் அவருக்கு உயிர் போகலை. இருந்தாலும் ஒரு சின்ன பையன் மன்னர் தன் மேலே அம்பு ஏறதே தனக்கு அவமானம் அப்படின்னு நினச்சி சாப்பிடாமல் இருந்தே இறந்து போகிறார். மொதல் சேர மற்றும் பாண்டிய மன்னர்களை தோக்கடித்த ஒரு சோழ மன்னரே கரிகால சோழன் தான். அது வரைக்கும் தனக்கு நிகராக இருந்த அந்த ரெண்டு வேந்தர்களையும் அதாவது சேர பாண்டிய வேந்தர்களையும் தனக்கு கீழே ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்தார். அவருடைய நாடையும் தன்னோட தான் ஆக்குனார். அதுக்கப்புறம் வாகை அப்படின்ற இடத்துல மறுபடியும் கரிகால சோழனுக்கு எதிராக 11 வேளிர் மன்னர்கள் போர் தொடுக்கிறாங்க. அந்த போர்லையும் அவர் ஜெயிக்கிறார். இந்த மாதிரி அடுத்தடுத்து அவர்
போர்ல வந்து ஜெயிச்சுக்கிட்டே வராரு. சோ தமிழகத்துல உள்நாட்டுல அவருக்கு எல்லா பிரச்சனையும் சூழ்ச்சியையும் முறியடிச்சோன்னு அடுத்து வடக்கு நோக்கி படையெடுக்கிறார். வடக்கு அப்படின்னா டைரக்டா ஹிமாலயாஸ்லயே தன்னுடைய கொடியை நாட்டணும் அப்படின்றதுக்காக ஹிமாலயாஸ்க்கு போறார். பட் ஹிமாலயாஸ்ல போய் கொடியை நாட்டுறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு முன்னாடி மூணு நாடுகள் இருந்துச்சு. எப்படி நம்ம தமிழகத்துல சோழ நாடுகள் வந்து ஒரு பலம் பொருந்திய ஒரு அரசா இருந்தாங்களோ அந்த மாதிரி வடக்குல வந்து அவந்தி, வஜ்ரா, மகதம் இந்த மூணு நாடுகளும் இருந்தாங்க. இந்த மகதா அப்படின்றது ஒன்றும் இல்லை, இன்னைக்கு இருக்கிற பீகார், அதை சுத்தி இருக்கிற பகுதிகள் தான். ஸோ அந்த மூணு நாடுகளையும் ஜெயிச்சு கரிகால சோழன் ஹிமாலயாஸ்லே போய் தன்னுடைய சோழர் கொடியை நாட்டுறாரு. ஏன் ஒரு தமிழ் மன்னர் ஹிமாலயாஸ்க்கு போய் தன்னுடைய கொடியை நாட்டணும் அப்படின்னு கேட்டால் ரெண்டே காரணம் தான். ஒன்று, ஹிமாலயாஸ் ஒரு வெற்றியின் சின்னமாக பார்க்கப்பட்டுச்சு. ரெண்டாவது, ஹிமாலயாஸில் தன்னுடைய சோழர் கொடியை நாட்டுறது மூலமாக கரிகால சோழன் மௌரியர்களுக்கு ஒரு மெசேஜ் சொன்னார். அது என்னன்னா, மௌரியர்கள் இந்தியாவையே அவங்களுடைய ஆட்சி கீழே கொண்டு வரலாம், ஆனால் எப்பெல்லாம் ஹிமாலயாஸில் அந்த சோழருடைய கொடியை பார்க்குறாங்களோ அப்பெல்லாம் தமிழகத்தில் மௌரியர்களையே தோக்கடிக்கக்கூடிய ஒரு வல்லமை பொருந்திய பேரரசரான மன்னர் கரிகால சோழன் தமிழகத்தில் இருக்கிறாரு அப்படின்றத அந்த கொடி உணர்த்தணும் அப்படின்றதுக்காகவே ஹிமாலயாஸில் போய் தன்னுடைய கொடியை நாட்டினார். இப்போ ஹிமாலயாஸையும் ஜெயிச்சிட்டாரு. ஆக்சுவலாக இதை பற்றின வரலாற்று குறிப்புகள் நம்ம இலக்கியத்தில் இருக்குது. பட் அதையும் தாண்டி ஒரு சான்று இருக்குது. என்னென்னா, இன்றைக்கி சிக்கிம்லேருந்து திபெத் போகிற ஒரு மலைத்தொடர் சோழ மலைத்தொடர் தான் அழைக்கப்படுது. இது மன்னர் கரிகால சோழனுடைய வெற்றியின் சின்னமாக இன்றைக்கும் அந்த பேர் இருக்குது. ஸோ ஹிமாலயாஸே ஜெயிச்சாச்சு. அடுத்தது இலங்கையை நோக்கி அவருடைய பார்வையை திருப்புறாரு கரிகால சோழன். ஆக்சுவலாக இலங்கை மேலே நிறைய தமிழ் மன்னர்கள் படையெடுத்திருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க. அதுலேயும் முழு இலங்கையுமே மன்னர் கரிகால சோழன் ஜெயிச்சிருப்பார். இலங்கையை ஜெயிச்சு 12,000 சிங்கள கைதிகளை தமிழகத்துக்கு கொண்டு வராரு. அவர் ஏன் தமிழகத்துக்கு கொண்டு வராரு அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி சோழ நாட்டில் கரிகால சோழன் காலத்துலேயும் சரி, அவருக்கு முன்னாடி இருந்த மன்னர்கள் காலத்துலேயும் சரி, அடிக்கடி வெள்ளம் வந்துச்சு. நீர் மேலாண்மை ஏதோ ஒரு இடத்துல வந்து சரியில்லை அப்படின்றத கரிகால சோழன் மன்னர் புரிஞ்சுக்கிட்டார். அப்போ வெள்ளம் ஏற்படுறப்பெல்லாம் மக்களுக்கான உணவை வந்து பர்மாலேருந்தோ இலங்கையிலேருந்தோ அவங்க இறக்குமதி செஞ்சாங்க. ஸோ இதை வந்து நம்ம தவிர்க்கணும், நம்ம உள்நாட்டிலேயே நம்ம நமக்கான தானியத்தை விளைவிச்சு நம்ம வந்து வளமிக்க ஒரு நாடாக மாற்றணும் அப்படின்னு கரிகால சோழன் நினைச்சார். ஸோ அதுக்காக அவரு உருவாக்குனது தான் கல்லணை. கரிகால சோழனுக்கு முன்னாடி இருந்த மன்னர்கள் எப்பெல்லாம் அவங்களோட நாட்டில் வெள்ளம் வருதோ அப்பெல்லாம் ஈஸியாக அவங்க வேற நாட்டிலேருந்து இறக்குமதி செஞ்சுக்கிட்டாங்களே தவிர, ஒரு அணையை கட்டணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து யாருக்குமே வரல. ஏன்னா அணையை கட்டுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. எல்லா டெக்னாலஜிஸும் இருக்கிற இப்பயே ஒரு டேமை பில்ட் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயன்றப்ப, கரண்ட்டு கூட இல்லாத காலத்தில் ஒரு அணையை பில்ட் பண்ணுறதை பற்றி யோசிக்கவே முடியல. ஆனால் கரிகால சோழன் துணிஞ்சு இறங்கினார். காவேரி 4,186 அடி உயரமுள்ள குடகு மலையில் உருவாகி 800 கிலோமீட்டர் பயணித்து வங்கக்கடலில் கலக்குது. காவேரியுடைய வயசு 500,000 வருஷம் அப்படின்னு கார்பன் டேட்டிங்கில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் 1,800 வருஷமாக கல்லணை வந்து என்ன டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கட்டினாங்க அப்படின்றத யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி கல்லணைக்கே ஒரு பாதிப்பு வர்றப்ப தான் அந்த ரகசியம் என்னன்னு வெளியே தெரிஞ்சுது. ஆக்சுவலாக 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவை வந்து பிரிட்டிஷர்ஸ் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தப்போ ஒரு பிரிட்டன் ஆஃபீஸரை வந்து தமிழகத்தோட நீர்ப்பாசன திட்ட ஆய்வாளராக அவரை நியமிக்கிறாங்க. அவர் தான் சர் ஆர்த்தூர். ஸோ அப்போ வந்து ஒரு பிரச்சனை வருது. என்னென்னா, கல்லணையில் வந்து நிறைய மணல் சேர்ந்து மணல் மேடாயிடுச்சு, கொள்ளிடம் வந்து பள்ளம் ஆயிடுச்சு. ஸோ கொள்ளிடம் பள்ளமானோடனே அங்கே வந்து எல்லா தண்ணியும் வந்து அங்கே வெள்ளமாகிற நிலைமைக்கு வந்துருச்சு. ஸோ எல்லா பிரிட்டன் ஆஃபீஸர்ஸும் சேர்ந்து சொல்கிறாங்க, கல்லணை வேண்டாம் இடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 100 பேர் சேர்ந்து கல்லணை இடிக்கவும் செய்கிறாங்க. ஆனால் எத்தனை பேர் கல்லணையை வந்து இடித்தாலும் ஒரு கல்லை கூட அவங்களால பேத்து எடுக்க முடியல. அப்போ தான் அந்த ஆர்த்தூர் அப்படின்ற பிரிட்டன் ஆஃபீஸர் எப்படி இந்த அணை வந்து 2,000 வருஷமாக தாங்கி நின்றுட்டுருக்கு அப்படின்றத யோசிக்கிறாரு. அப்போ கல்லணையுடைய தரையிலேருந்து 12 அடி கீழே வந்து குழி தோன்றாங்க. அப்போ அந்த 12வது அடி ஆழத்தில் தான் என்ன ரகசியம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்றதையே கண்டுபிடிச்சாங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் 12,000 சிங்கள கைதிகளை வந்து தமிழகத்துக்கு கொண்டு வந்தார் கரிகால சோழன்னு சொன்னேன் இல்லையா, அவர் கொண்டு வந்ததுக்கு காரணமே கல்லணையை கட்டுறதுக்கு தான். ஒரு செகண்டுக்கு 2,00,000 கனநீர் பாயிற கல்லணையில் அடித்தளம் போடுறதுன்றதே ரொம்ப அபாயகரமானது. ஏன்னா அது எல்லாமே மணலில் கரைஞ்சிரும் இல்லை அடிச்சுட்டு போயிடும். ஸோ அதுக்கு அந்த கல்லணைக்கு வந்து அடித்தளம் போடுறதுக்கு ஒரு ஐடியாவை யோசிக்கிறாரு கரிகால சோழன். ஒன்றும் இல்லை, மலையிலேருந்து பாறைகளை பேத்தெடுத்து இன்னைக்கு எங்கே கல்லணை இருக்கோ அந்த இடத்துல வரிசையாக அடுக்கிறாங்க.
அந்த பாறைகள் எல்லாமே மண்ணரிப்பின் காரணமாக உள்ளே இறங்குது. ஒவ்வொரு வெயில் காலத்துக்காகவும் வெயிட் பண்ணி அவங்க இதை கட்டியிருக்காங்க. அதாவது ஒரு தடவை இந்த பாறையை அடுக்கிட்டாங்க அப்படின்னா அடுத்த தடவை இன்னொரு பாறையை அது மேலே அடுக்கிறதுக்கு, பேஸ்மெண்ட்க்கு அடுக்கிறதுக்கு அடுத்த வெயில் காலம் வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ள அந்த இடைப்பட்ட கேப்புக்குள்ள அந்த பாறை வந்து நல்லா மணல் கடியில் கீழே இறங்கிடுது. ஸோ ஒரு பாறைக்கு மேலே இன்னொரு பாறையை வச்சு ரெண்டுக்கும் இடையில தண்ணீரால் அடிச்சுட்டு போகாத அளவுக்கு ஒருவித கரையாத களிமண்ணை வச்சு இந்த ரெண்டு பாறைகளையும் ஒட்டியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் வெயிட் பண்ணி கட்டியிருக்காங்க. அதனால தான் கல்லணையை கட்டுறதுக்கு 30 வருஷங்கள் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, கல்லணை மேலே வந்து வளைஞ்சு பாம்பு மாதிரி ஒரு ஷேப் இருக்கும். கல்லணையே மொதல் நேராக இருக்காது, கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி தான் இருக்கும். அதுக்கு காரணமும் அவங்க இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணி கட்டினதுனால தான். ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக இவங்க கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த உண்மையை வந்து சார் ஆர்த்தூர் அப்படின்றது தான் கண்டுபிடிச்சார். ஸோ கல்லணை இடிக்கலாம் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்கல்ல, ஸோ கல்லணையை வந்து இடிக்க வேணாம், அதை எதுவும் பண்ண வேண்டாம், அது மேலே வந்து ரோடு மாதிரி ஒரு பாலம் அமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலத்தை போட்டதே வந்து சார் ஆர்த்தூர் அப்படின்றவர் தான். அது மட்டும் இல்லை, இந்த கல்லணையில் இருக்கிற இந்த பிரச்சனையை தடுக்கிறதுக்கு முக்கொம்பில் ஒரு அணையை கட்டலாம் அப்படின்னு அங்கே கட்டினார். மறுபடியும் மேட்டூரில் டேம் கட்டினதும் பிரிட்டன் ஆஃபீஸர் ஆர்த்தூர் தான். இந்த மாதிரி இந்திய மற்றும் தமிழக நீர்ப்பாசன திட்டத்துக்கு அதிக அளவில் சார் ஆர்த்தூர் வந்து உதவி பண்ணியிருக்கிறார். இன்னைக்கு கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் அப்படின்ற ஒரு பேரை வச்சதே சார் ஆர்த்தூர் தான். அது மட்டும் இல்லை, கல்லணைக்கு வர காவேரி வந்து காவேரி, கொள்ளிடம், வெண்ணாறு, புதுவாறு அப்படின்னு நாலாக பிரியுது. காவேரியை கொள்ளிடத்துலேருந்து தடுக்கிறது தான் கல்லணையுடைய முக்கிய செயல்பாடு. அதனால தான் மன்னர் கரிகால சோழன் அதை நீர் தேக்க அணையாக கட்டாமல் நீர் வழியிற அணையாக கட்டியிருப்பார். இன்னைக்கு கல்லணை மூலமாக சுமார் 1 மில்லியன் விவசாய நிலங்கள் பலனடைஞ்சிட்ருக்கு. மன்னர் கரிகால சோழனுடைய வாழ்க்கை வரலாறு மற்ற மன்னர்களை விட ரொம்ப வேறுபட்டு இருக்குது. அவருக்கு நடந்ததெல்லாம் சூழ்ச்சி தான். ஆனால் அந்த சின்ன வயசில் அப்பா இல்லாமல் சூழ்ச்சியை முறியடித்து அரியணையில் அமர்ந்து அதுக்கப்புறம் ஹிமாலயாஸில் கொடியை நாட்டி கல்லணையை கட்டினது வரைக்கும் ஒவ்வொன்றும் வரலாறால் அழிக்க முடியாத பெரிய சாதனைகள். மொதல் ஒரு தமிழருடைய அறிவை உலகத்துக்கு உரக்க சொன்னதே நம்மளுடைய பேரதிசயமான கல்லணை தான். ஆக்சுவலாக இந்த கல்லணையை மன்னர் கரிகால சோழன் கட்டினதுக்காக ஒவ்வொரு தமிழரும் யுகம் யுகமாக அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இது போன்ற பல வீடியோஸோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஜெனி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஜெனிஸ் வோட்காஸ்ட். நன்றி, வணக்கம், வந்தே மாத்திரம், ஜாய் ஹிந்த்.